பொமி சித்தார்த்த் சீரியல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் பொம்மிக்கு வந்து கால்ல அடிப்பட்டனால பாட்டி வந்து சொல்றாங்க நீ இது மாதிரி நீ விடுப்பா சரியாயிடும்ங்கிற மாதிரி சொல்றாங்க பாட்டி சொன்னபடியே வந்து சித்தார்த் வந்து காலைச்சு நீ விடுறாப்புல நீ விட்டதுக்கப்புறம் பொம்மி கால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தரையிலேயே படக்கூடாது தான் சரியாகும்னு சொல்றாங்க பொம்மியை தூக்கி அப்படியே சோபால வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம சித்தார்த்து நீங்கள் நல்லபடியா பாத்துக்குப்பா நீ பாத்துக்கிறத பொறுத்து தான் உன் பொண்டாட்டிக்கு வந்து ஈஸியா வந்து கால் வந்து நடக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சித்தார்த் வந்து ஹாலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொம்மி வந்து ஹாலில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க காய்கறி எல்லாம் கட் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தர்ஷினி வந்தாங்க தர்ஷினி வந்து கேட்குறாங்க நம்ம பூமி கிட்ட என்ன அண்ணி அண்ணன் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி எப்படி சாயங்காலம் ஆயிரத்தி எட்டு விளக்கு வந்து ஏற்ற முடியும் பிரச்சனை பிரச்சனையாயிடமேங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாத்தா பாட்டி வராங்க என்ன சித்தார்த்து நீ இங்கேயே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாடியில் போய் கம்ஃபர்டபுளாக வந்து வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா பாட்டி உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இங்கே காத்தோட்டமாக இருக்குது ரூமில் உட்காந்தா கொஞ்சம் டஞ்சனாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சித்தார்த்து சரிப்பா உனக்கு எங்கே கன்வீனியன்ட்டாக இருக்கோ அங்கே வந்து உட்காந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க பா பாட்டியும் தாத்தாவும் பொம்மி கிட்ட வந்து பேசுறாங்க இதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஒரே நேரத்தை வீட்டை விட்டு வெளில போனால் சரி வராது ஆளாளுக்கு ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு நாங்கள் வெளில போயிடுவோம் திரி விளக்கெல்லாம் போட்டு என்னையெல்லாம் வைக்கிறதுக்கே லேட் ஆகிடும் முதல்ல நாங்கள் அந்த வேலையை போய் பார்க்கணும் ஆயிரத்தெட்டு விளக்கு நீ ஒவ்வொரு காரியத்தை வந்து ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வந்துருங்கிற மாதிரி தாத்தா வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க சித்தார்த்துக்கிட்ட கிட்ட வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வந்து கிளம்பிடுறாங்க லோகேஷ் வந்து சொல்கிறாங்க நான் கிரிக்கெட் விளாட போகிறேன்னு சொல்லிட்டு லோகேஷ் வந்து கிளம்புறாங்க வினய வந்து சொல்கிறாங்க எனக்கு ஃப்ரெண்டை பார்க்கணும் நான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தார்த் வந்து யோசிக்கிறாப்புல என்ன எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு வெளில போகிறாங்களே சந்தேகமாக இருக்கே ஓ இன்னைக்கு பரிகார பூஞ்சிருக்கில்ல சாயங்காலம் பொம்மிக்காக சப்போர்ட்டிவாக வந்து பண்ண போறீங்களா பொம்மி வந்தால் தானே அதை பரிகாரமே பண்ணுவாங்க நீங்கள் போய் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பொம்மி வந்து என் கண்காணிப்பில் தான் இருப்பா இங்கேருந்து வீட்டை விட்டு நவரக்கூட கூட மாட்டா நான் பொம்மியை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பிளான் வச்சிருக்கேங்கிற மாதிரி சித்தார்த் வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க சித்தார்த் வந்து மாடிக்கு போயிடுறாங்க பூமி வந்து கேட்கறாங்க நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுழு கூட நீ எங்க போற நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பூமி இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட் வந்து டின்னர் கூப்பிட்டிருந்தா நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னது இன்னைக்கா இன்னைக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுங்க ஏன் அவன் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டு இன்றைக்கி தான் அவனுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நம்ம போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனுக்கு போனோன்னு வச்சுக்கேன் வெறுங்கையை விசிட்டெலாம் போக முடியாது ஸ்வீட்டு பழம்லாம் வாங்கிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனா நான் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி பொம்மி வந்து சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து எஸ்கே பாயிடலான்னு அதெல்லாம் ஒன்று வேணாம் சித்தார்த் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு நீ கடைக்கு ஃபோன் பண்ணேன் நான் வந்து டெலிவரி பண்ண சொல்லிடுறேன் அட்ரஸ்க்குங்கிற மாதிரி சொல்கிறேன் சித்தார்த் அப்போ நான் அப்படியும் போக முடியாது போல இருக்கே கடவுளே என்ன பண்ணுறதுனே தெரியலையே தாத்தா பாட்டியெல்லாம் ஆயிரத்தெட்டு வழக்கு வந்து குனிஞ்சு நிமிர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய போகிறாங்க என் கடைசிலேயே என்ன போக விடாமல் ஆகுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க நம்ம பொம்மி பூமி வந்து கீழே வந்துடுறாங்க கீழ வந்து புள்ளியாட்ட வந்து வேண்டிக்கிறாங்க கடவுளே தாத்தா பாட்டிக்காவது கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அதுக்காவது இந்த பரிகாரத்தை வெற்றிகரமாக செய்யணுங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க சித்தார்த் வந்து கார்ல வந்து ஏற பூமியும் வந்து ஏறுறாங்க ஏறும்போது வந்து ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே போறாங்க என்ன நீ எதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கியே ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சித்தார்த்த் வந்து பொமிகிட்ட வந்து கேக்குறாங்க பொம்மி அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சித்தார்த்தோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க முறுக்கு எப்படி பண்ணணுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒன்ன வந்து அவங்க சொல்கிறாங்க அதிர்ஷம் இந்த மாதிரி தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு என்ன ஸ்வீட்டு கேட்டால் நீ என்ன ஸ்வீட்டு வந்து சொல்கிற ரெண்டு வித்தியாசம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் வேறு ஏதோ ஞாபகத்தில் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல உன்ன ஃப்ரெண்டு வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க சித்தார்த் வந்து சொல்கிறாங்க மனசில் நினைக்கிறாங்க நீ எந்த ஞாபகத்தில் இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும் கோயிலுக்கு போகணும்னு தானே அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க சித்தார்த்துக்கு தெரியும் நடுவில் வந்து விக்கல் வந்துடுது தண்ணி எடுத்து குடிக்கலான்னு வந்து காரில் வந்து தண்ணி எடுத்து பார்க்குறாங்க தண்ணியே இல்லை உடனே வந்து பக்கத்தில் தான் கடை இருக்குல்ல நீங்கள் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சித்தார்த்துக்காக வந்து பொம்மி வந்து சொல்கிறாங்க நீ எல்லாம் அங்கேயே போனால் நானே போய் வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு சித்தார்த்தை வந்து மட்டும் கார்லேருந்து கீழே இறங்கி வந்து கடைக்கு போய் தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க பொம்மி வந்து கார்லேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கண்ணாடி மட்டும் லைட்டாக ஏத்துறாங்க ஏற்றிட்டு வந்து சித்தார்த்து சித்தார்த்தை வந்து கேஷுவலாக வந்து தண்ணியை வந்து குடிச்சிட்டு அப்படியே கார்கிட்ட வராங்க பொம்மி இல்லை காரை சுற்றி பார்க்குறாங்க எந்த கோயிலுக்கு வந்து இப்போ எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கானே தெரிலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒன் பண்ணுறாங்க நம்ம சித்தார்த் ஏதாவது ஒரு கோயில் பக்கத்து கோயில்ல தான் இருக்கும் நம்ம யார்கிட்டையாவது கேட்டு கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு லோகேஷ்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன இவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சா நீ எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லோகேஷ் கிட்ட மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ இங்கே தான் பக்கத்தில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா பாட்டி எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரியுமா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் இருக்குல்ல அங்கே தான் போகிறாங்க என்னது நம்ம வீட்டு பக்கத்தில் சிவன் கோயிலா அச்சச்சோ நம்ம உண்மையை உளறிட்டோமோன்னு சொல்லிட்டு இந்த கோயில் இல்லை மாமா வேறு கோயில் அது சிவன் கோயிலா முருகன் கோயிலா எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க சரி நீ ஏன் இவ்வளவு நேரம் போன் எடுக்கல சுவிச் ஆஃப் ஆயிருக்குமா பழைய போன் இல்ல அதனாலதான் சுவிச் ஆஃப் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க சரி சரி நீ பத்திரமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருன்னு மாதிரி சொல்லிட்டு போனை வந்து வச்சிடறாங்கல நம்ம சித்தார்த் சித்தார்த் வந்து யோசிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தானே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா வர அப்படிலாம் கார் எடுத்துகிட்டு வந்து பொம்மி வந்து வந்துடுறாங்க வந்தோம் லோகேஷ் வந்து கேக்குறாங்க பொமிகிட்ட ஏ நீ இவ்வளோ லேட்டா வரீங்க உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் பாத்தீங்களா தாத்தா எல்லாம் அப்பயே வந்து விளக்கு என்ன திரியெல்லாம் போட்டாங்க போய் ஏத்துங்க அண்ணன் வேற விசாரிச்சாரு நீங்க வரத்துக்குள்ளே வந்து ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க சித்தார்த்து வந்து போறான்னு சொல்லிட்டு பொம்மி பூமி வந்து வேகமா தாத்தா பாட்டி கிட்ட வராங்க வந்தோம் வந்து தாத்தா பாட்டி வந்து சொல்றாங்க பரிகாரத்தை வந்து சீக்கிரம் செய்யணுமா டைம் வேற ஆகுது நீ முதல்ல சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறாங்க பூமி அப்புறம் விளக்கேற்ற மாதிரி காட்டுறாங்க சித்தார்த்த கோயிலுக்குள்ள எண்ட்ரி ஆகும்போது வந்து இந்த எபிசோட வந்து சூப்பராகவே முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்